அந்த கிராமத்தில் நுழைவதற்கு முன்பாகவே எனக்கு காட்சி கிடைத்தது, சைத்தன்யரை கண்டேன். என்ன ஒரு வசீகரம் என்று சொல்கிறார். ஏழு நாட்கள் இரவு பகலாக அங்கு மக்கள் கூட்டம் இடைவிடாமல் பாடலும் ஆடலும் தான். சுவரின் மேல் பக்தர்கள், மரத்தின் மேல் பக்தர்கள். இப்போ நட்வர் கோஸ்வாமி என்பர் வீட்டில் இருந்தேன், அங்கும் மக்கள் கூட்டம் பாருங்க. சொல்றார், காலையில் தப்பித்து ஒரு நெசவாளின் வீட்டில் சிறிது ஓய்வு கொண்டன. தப்பிச்சு போக வேண்டிய சிறிது நேரத்திற்கெல்லாம் மக்கள் அங்கும் கூடி வருவார்கள். கையில் மிருதங்கம் தாளம் எல்லாம் கொண்டு வருவார்கள். மீண்டும் தக்கிட்ட தக்கிட்ட பெருமா சொல்றார், மீண்டும் தக்கிட்ட தக்கிட்ட தொடங்கிவிடும். சாப்பாடெல்லாம் எத்தனை மணிக்கா? மூணு மணிக்கும் தான். ஏழு முறை இறந்து மீண்டும் உயிர் பெற்றழும் ஓர் அற்புத மனிதன் வந்திருக்கிறான் என்று எங்கும் பேச்சாகிவிட்டது. தூரத்தில் உள்ள கிராமங்களிலும் மக்கள் வந்து கூடிவிட்டார்கள். வசீகரம் என்றால் என்ன என்பதை அங்கு தான் அறிந்து கொண்டேன். இதெல்லாம் வீரர் இவ்வளோ அழகாக சொல்கிறார். நமக்கு நான் திரும்ப சொல்ல வேணாம், உலகில் வசீகரம்னா கிரிக்கெட் மேட்ச் போட்டால் என்ன பைத்தியம் ஆயிடுறாங்க, கடவுளே கடவுளே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அன்பர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவருக்கு 70-75 வயசு இருக்கும். டிவி முன்னாடி உட்காந்துக்கிறா சுத்தம், அங்கே கோக்கா கோலா, இங்கே முறுக்கு சீடை அது இது எல்லாம் சுற்றி வச்சுருக்காரு. என்ன விஷயம்னா வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது, அதை ரசிக்க என்ன பிளான் பண்ணி ரசிக்கிறேன். என்ன வசீகரம், 75 வயசில் கிரிக்கெட் என்ன வசீகரம்? அது நம்ம மாயின் சக்தி, நம்ம அதெல்லாம் பார்க்கணும் நினச்சி. அது மாதிரி இங்கே இறைவனின் வசீகரம் எப்படிப்பட்டது? யோக மாயின் உதவியால் இறைவனின் திருவிளையாடலுக்கு வசீகரம் ஏற்படுகிறதாம். திருவிளையாடல் இது லீலை, பகவான்ட லீலை. நேற்று கூட லீலா தியானம் அதெல்லாம் சொன்னார். என்ன பிடித்து இழுத்தார் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். குருதேவர் அவதரித்த அந்த காலப்பகுதியில் இந்த கடைசி 5 ஆண்டுகள் தான் பார்க்குறோம். கடைசி 5 ஆண்டுகள், அது போக 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 கடைசி 1 வருஷம் சில மாதங்கள் அப்போல்லாம் வந்து சேர்க்கிறார்கள். குருமார் சொல்கிற லாட்டுக்கு சொன்னேன், என்ன எத்தனை பேர் இருக்காங்க என்ன பார்க்கலாம். உன்னிலேருந்து ஆதார்லால், கிரிஷந்த கோஷ், மா இப்படின்னு என்ன என்ன இன்னும் 30 பேருமா இன்றைக்கி பார்த்தா 1000 கணக்கில் என்ன வசீகரம்? யாரோ சொன்னாங்க, நீங்களாம் இவ்வளோ புண்ணியம் குருதேர் பார்த்து, டேய் நாங்கள் பார்த்து போனோம், நீ பார்க்காமலே வந்துட்டியா? என்ன வசீகரம்? இது ஹவு டு எக்ஸ்பிளைன், இதுக்கெல்லாம் நமக்கு வார்த்தைகள் கிடையாது. மக்கள் மந்திரத்தில் கட்டுண்டது போல ஆகி விடுகிறார்கள். மந்திரத்தில் கட்டுண்டவர் போக ஆகிவிடுகிறார். என்ன வசீகரம்? இப்போ குருதேவர் என்ன காட்டினார், என்ன ஆன்மீக மார்க்கத்தை காட்டினார்? தன்னை காட்டிவிட்டார். உண்மையா என்னவோ படித்தோம் ஒவ்வொருத்தர் ஒரு காலப்பகுதியிலே, என்னவோ அவர் ஈர்த்து விட்டார். பெருமை அதுவும் சொல்றார், ஆனால் எல்லோருக்கும் இறைவனிடம் வசீகரம் அந்த ஈர்ப்பு உண்டாவதில், அது மனப்பக்குவத்தை பொறுத்தது, நல்ல சம்ஸ்காரம் இருந்தால் உண்டாகும். அப்போ அங்கே டிவோட்டி மகேந்திர முகர்ஜின்னு அவர்கிட்ட சொல்றார், பாக் பஜாரில், அது ஒரு பகுதி கல்கத்தால், பாக் பஜாரில் எவ்வளோ பேர் இருக்க, நீங்கள் மட்டும் ஏன் இங்கே வரணும் சொல்கிறார். ஏன் எல்லாம் வரக்கூடாதா? முடியாது. அப்போ தான் சொல்கிறார், மலைய பர்வதத்தின் காற்றுப்பட்டால் எல்லா மரங்களும் சந்தன மரங்களாக மாறும், ஆனால் ஆள் அரசு இலவம் போன்ற மரங்கள் மாறுவதில்லை. இறைவனை பெற வேண்டுமானால் நல்ல சம்ஸ்காரம் இருக்க வேண்டும், ஏதோ சிறிதாவது செய்திருக்க வேண்டும்.
இந்த பிறவில முற்பிறவில. பகவான் ஸ்ரீராம் சாதுன்னு சொல்வார், மனிதனுக்கு நீ 99 நல்ல செஞ்சு ஒன்று எதை தப்பு செஞ்சிட்டனா பட இந்த மாதிரியான மோசமான நாள் பார்க்கல. ஆனால் இறைவன் 99 அவனுக்கு பிடிக்காததை செய்து ஒன்று நல்லா செஞ்சிட்டா போதுமா, தலையில் வச்சு கூத்தாடுவான். குருமா சொல்லுவார், ஏன்னா அவர் தானே இந்த மாயை உண்டாக்கினது, அவர் தான் நம்ம மாயையில் இருந்து அதுலேருந்து விடுபட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு நல்ல இது இருக்கே. அப்போ அவன் பெரிய ஆள் தான், ரொம்ப கொண்டாடுவார். இப்போ அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், இப்படி பக்தர்களுக்காக பகவான் மனித பிறவி எடுத்து வருகிறார், தன்னையே அழித்து விடுகிறார், தன்னையே அழித்து விடுகிறார். அவருடைய ரூபம், சௌந்தர்யம், அவருடைய நாமம், அவருடைய லீலை எல்லாவற்றையும் அழித்து விடுகிறார். அது குருதேவர் காட்டிய பாதைன்னா அவரே தான் எல்லாம், கடைசியில் இலக்கும் அவரே தான். எப்படி கவர்ந்து இழுக்கிறார், எப்படி அவர் லீலை நடத்தினார், அந்த பக்தியை எப்படி வழங்குகிறார், பக்தர்களோடு சேர்ந்த நிலையில தான் அந்த பக்தியை வழங்கினார். தனியாக உட்காந்துட்டு பக்தியை வழங்கலை. ராமன் வந்தால் அங்கே ஒரு ராவணன் வந்தாக வேண்டும், இங்கே ஒரு அனுமான் இருக்கணும், விபீஷணன் இருக்கணும், இங்கே கம்சன் இருக்கணும், எல்லாரும் கோபிகைகள் இருக்கணும், இது மாதிரி பார்க்கிறோம். தன்னுடைய சகாக்களோடு வந்துடும், ஒரு கூட்டத்தோடு வந்துடுறோம், தனியாக வர்றதில்லை. இவர்களெல்லாம் ஒரு கும்பல். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், நாடக பார்ட்டி எல்லாம் ஒரு கும்பல் வந்து விடுகிறார்கள், இந்த லீலையை நடத்தி காட்டி விடுகிறார். அது கேட்ட மாத்திரத்தில் இந்த லௌகீக மனது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ கொஞ்சம் நல்ல சம்ஸ்காரம் இருந்திருக்கு, போய் அதற்கு அடிமையாகி விடுகிறது, அந்த விதை தூவப்பட்டு விடுகிறது. அது மட்டுமல்ல, அதுதான் அவதாரத்தினுடைய சிறப்பு. என்ன, அவர் ஒரு சம்பிரதாயம் ஒன்றை ஏற்படுத்தி விடுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார், தன்னை நரேந்திரனில் புகுத்தி விட்டார், தன்னை நரேந்திரன் உள்ள நுழைஞ்சிட்டார். கடைசியில் தன்னுடைய சக்தியில நரேந்திரன் கொடுத்தாருன்னு அவருள்ள பூந்துட்டார். நரேந்திரன் வாயிலாக உலகம் முழுவதும் சுத்தி எல்லா இடத்துலையும் இது பண்ணார். கடைசியில் நரேந்திர ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்து அவர் அதுள்ள ஐக்கியமாயிட்டார் என்று சொல்லலாம். இல்லை, ராமகிருஷ்ணர் விவேகாந்தரில் ஐக்கியமாகி, விவேகாந்தர் ராமகிருஷ்ணா மிஷனில் ஐக்கியமாகி, அன்னையார் குருதேவன் சொல்லிட்டு அன்னையார் இல்லாமல் குருதேவர் கிடையாது. யதாக்னேர் தாயிகா சக்தி, உஷ்ணம் இல்லாமல் நெருப்பு கிடையாது. குருதேவன் சொல்லிட்டா அங்கே அம்மா நின்றுட்டே பின்னாடி இருக்கார். இப்போ இந்த மூவரும் இன்றைக்கு இந்த ராமகிருஷ்ணா மடத்தில் நுழைந்து உங்களுக்குள்ள நமக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் பெரிய விஷயம், நாம் நினைக்கிறது இல்லை, நினச்சி பார்க்கணும். எப்படி குருமராஜ் பக்தர்களுக்காக அழுதார், அதில் ரொம்ப அற்புதமாக எழுதுறார் மகேந்திரநாத் புத்தர். நீங்களாம் படிச்சிருப்பீங்க, பக்தர்களுக்காக அழுதார் குருதேவர். தட்சிணேஸ்வர் காளை கோயிலில் அமர்ந்து அழுதார், தமது அந்தரங்க சீடர்களை காண்பதற்காக ஏங்கினார், இரவில் தூக்கம் இல்லை. அன்னை பராசக்தியிடம்மா, அவனிடம் கொஞ்சம் பக்தி உள்ளது, அவனை இழுத்துக்கள் அம்மா, அவனை இங்கு அழைத்து வா, அவனுக்கு வர முடியாவிட்டால் என்னை அங்கு அழைத்துக்கோ. தேடிட்டு போறார், என்ன தேடிட்டு போறார், மத்தியானம் வெயில போயிருக்கா, ராத்திரி போயிருக்கா, ராத்திரி திரும்ப 12 ஆயிடும், என்னை எங்க அழைத்து நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று எவ்வளவோ முறையிட்டார். இதற்காகவே பலராமனின் வீட்டிற்கு அடிக்கடி ஓடி பார்த்துருக்கோம். பலராம் வீட்டு போனோடனே, ஏ அந்த பூர்ணனை கொஞ்சம் கூட்டுவாயன்,
இந்த நாராயணனை கூட்டுவா, இவனை கூட்டுவா, வந்து இவனுக்காக நரேனுக்காக அழறார். யாரோ கோவில் சிப்பந்தி சொல்கிறான், என்ன அந்த காயசன் பையனுக்கா இப்படி அழறீங்களே, எனக்கே வெக்கமாக போச்சு அப்படின்லாம் குருமா சொல்கிறார். இதெல்லாம் நம்ம சாதாரண படிக்கிறோம், இது நடந்தது எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி, ஏதோ தியானம் சொன்னாங்களே லீலா தியானம்னு யோசித்து பார்க்கும். குரு இப்படி சின்ன குழந்தை மாதிரி நரேனுக்காக இப்படி அழுதாருன்னா நமக்கு ஒன்றும் புரியறதில்ல. நரேனுக்கு மட்டும் இல்லை, நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்காகவும் பாருங்க இருக்கு. அதில் குருதேவர் ராமகிருஷ்ணர் அகில் பாபு என்பவருடைய ஏதோ அவர் இது வீட்டு பேர், அவருடைய அண்டை வீட்டுக்காரரிடம், அண்டை வீட்டுக்காரர், எங்கே உன்னை பல நாட்களாக காணோம், எப்போ ஒரு தடவை பார்த்துருப்பானா என்னமா ஞாபகம் வச்சிருக்கார், பல நாட்களாக காணோமே, உன்னுடன் இன்னொருவரும் வருவார். ஆமாம் சாமி, நீலமணி பாபுன்ற, ஆ அவர் ஏன் வர்றதில்லை, ஒரு முறை வர சொல், நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அந்த பக்தர். நேற்று யாரோ சொன்னாங்க, அம்மாவே சொல்கிறா இங்கே என்ன தீட்சை கொடுத்துட்டீங்க, என்ன தியானம் பண்ண, விடு கவலை, நான் தான் உன்னை பிடிச்சிருக்கேன், குருதேவர்லாம் பிடிச்சு வச்சுருக்கேன், என்ன எங்கேயும் போக முடியாது, சிந்தி அவர் கையில் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார், நீ ஒரேடி எனக்கு நிருள் சமாதி. குருதேவர் ஒரு இடத்த சொல்கிறார், பிச்சைக்காரன் வந்தால் இன்னும் ஒரு பைசா கொடுக்கலாம், ஒரேடியே ஊர் போகிறதுக்கு ரயில் டிக்கெட் காசு கொடுன்னு எப்படி இல்லை உதாரணங்கள்லாம் சொல்கிறார். உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரிலாம் உனக்குலாம் அனுபவிக்க தெரியாது. இன்னொரு இடத்த சொல்கிறார், தேஜ் சந்திரன் உன்னை எத்தனை முறை கூட்டேன் சொல்ல, கம்ப்ளைண்ட் பண்ண, உன்னை எத்தனை முறை கூட்ட அனுப்பினேன், ஏன் வரல, சரி போகட்டும், தியானம் கீனம் எதாவது செய்கிறாயா, அப்படி ஏதாவது செய்தால் எனக்கு மகிழ்ச்சி, உன்னை என்னுடையனாகவே கருதுகிறேன், அதனால்தான் சொல்லி அனுப்புகிறேன், இதுக்கு மேலே என்ன வேணும். நேற்று கூட யாரும் சொன்ன, யாராவது ஒரு தேச்சந்திரன் இங்கே இருக்கலாம். இன்னும் திரும்ப இன்னொரு பக்தன், அவன் பின்னாடி சந்நியாசம் வாங்கியவர் சாரதா, நீ ஏன் தட்சிணேஷத்துக்கு வருவதில்லை, கல்கத்தாவிற்கு வரும்போது கூட, நான் கல்கத்தாவுக்கு வரும்போது கூட நீ வருவதில்லையா, ஏன் சொல்ல, எனக்கு விவரம் தெரியாது. ஓ இனிமேல் உனக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறேன். ஏன் அவர் சொல்லிட்டு குருமா சொல்கிறார், பாபுராம் அவன் சுட்டி காட்டு சொல்கிறாரான் மா கிட்ட, பார்த்தாயா எனது சொந்தக்காரர்கள் எனக்கு புதியவர்கள் போல தோன்றுகிறார், ராம்லால் மற்ற சொந்தக்காரர்கள்லாம் வேற்று மனிதர்கள் போல் தோன்றுகிறார், ஆனால் பாபுராம் வேற்றார்கள் எனது நெருங்கிய உணர்வுகள் போல் தோன்றுகிறார். நாம் எல்லாம் குருமான்ட ரிலேஷன் நினச்சி பார்க்கறதில்ல. அவர் என்ன, அவரே சொல்கிறார், ஆரத்தி வேளையில் விருந்தினர் மாளிகையின் மேல் நின்று கொண்டு, ஓ நீங்கள் யார், எங்கிருக்கிறீர்கள், வாருங்கள் என்று கதறி அழுவேன் பார், இப்போது எல்லோரும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னை சுட்டிக்காட்டி இதனுள் சாட்சாத் பகவானே இருக்கிறார், அவர்தான் இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து வேலை செய்து வருகிறார். அப்போ குருதேவர் காட்டிய வழி என்று சொன்னால், குருதேவர் அவரையே நமக்கு அளித்து அவரே நம்மை வழி நடத்தி செல்கிறார்கள். பக்தர்களுக்காக லீலை, இறைவனை மனித வடிவில் கண்டால்தானே பக்தர்கள் அவனை விரும்ப முடியும். இந்த லீலைகள்லாம் எவ்வளோ அற்புதம், ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். கடவுளுடன் வாழ்ந்தவர்கள், அமுதமொழிகள், இந்த புஸ்தங்கள்லாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் லீலா தியானம் நினச்சி பார்க்கணும். இது நடந்தது நடந்தது, இல்லை ஒன்றும் கற்பனையோ புராணமோ ஒன்றும் கிடையாது. பகவான்
பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னை சுருக்கி கொண்டு நரலீலை புரிய மனிதனாக இவ்வுலகிற்கு இறங்கி வருகிறான். அப்ப பகவான் குருதேவரை பகவானாக பார்க்க வேண்டும். இன்னும் புரியல பகவான்னா என்ன? சும்மா தான் புஸ்தத்தில் படித்து பகவான் பகவான் ரிப்பீட் பண்ணுறோம். எப்பொழுது நமக்கு நம்முடைய உண்மையான தெய்வீக இயல்பு எப்பொழுது நமக்கு அனுபவமாகிறதோ, இப்பெல்லாம் என்ன உடல் உணர்வு தான், நான் ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன், சாமியார் அது இது, இப்படி குரலை பிடிச்சிருக்கு எல்லாம் உலகியல், உலகியல் இயல்பு இதுவரைக்கும் நிறைஞ்சிருக்கு. இன்னும் 1000 தடவை பகவான் பகவான் அவதார புருஷர் ஏதோ ஒன்றும் இல்லை, நமக்கு ஏதோ தெரியும், ஏதோ அவரில் நாம் தெய்வீகத்தை பார்க்கறதுனால ஓடி வந்திருக்கோம் இல்லைன்னு இல்லை. ஆனால் முழுமையாக தத்வதாக கீதையில் பார்க்க, ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோ வேதி தத்வதாக, என்னுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கை செயற்பாடுகள்லாம் தெய்வீகமானவை என்பதை உள்ளபடி யார் அறிகிறானோ, தத்வதாக, அவன் இறந்த பிறகு என்னை வந்து அடைகிறான், அவனுக்கு திரும்பவும் ஜென்மம் கிடையாது. தத்துவத்தாக உள்ளபடி அறிவது அப்படின்னா எவ்வளோ, குருதேவரை சந்திக்கிறவங்கள்லாம் எடுத்த உடனே அவர் தெய்வீக புருஷர் அப்படிலாம் எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நம்பிக்கை கட்டி எழுப்புகிறார் குருதேவர். பார்க்க இவங்கெல்லாம் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க, சீடர்கள் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க, குருநாதர் அதுக்கு வாய்ப்பு தருகிறார், நம்பிக்கை கட்டி எழுப்புகிறார். ஸ்வீட் கொண்டு போகிறான் குருநாதருக்கு, இந்த ஸ்வீட் அவர் இந்த ஸ்வீட் கேட்டார்னா வாங்கி சாப்பிட்டார்னா ஏதோ அவர்கிட்ட சக்தி இருக்குப்பா, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். போனோடனே அந்த ஸ்வீட் எடுத்து இப்படி பல சம்பவங்கள் பார்க்குறேன். அன்னைக்கு மட்டும் இல்லை, எனக்கு இப்போ ஞாபகம் வருது திடீர்னு, ஒரு சமயம் மாலை ஆரத்தி நேரத்திற்கு ஆரத்தி நடந்தது. அன்றைக்கு ஏதோ குருதேவருடைய பாட்டு, என்ன பாட்டுன்னு ஏதோ ஒன்று அன்றைக்கி பாடினேன், ரொம்ப நாள் கழித்து பாடுகிறேன்னு வச்சுக்கலாமே. பஜனை முடிஞ்சோடனே ஒரு அம்மா ஓடி வந்து, டி ஏன்னா ஒரு பரவசனே இல்லைக்கங்க சுவாமி, இன்னைக்கு இது பாட மாட்டாரான்னு நினச்சினு வந்து நீங்கள் பாடிட்டீங்க அப்படி. இன்னைக்கும் சின்ன சின்னதாக அங்கங்கெல்லாம் நடக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கட்டி எழுப்புகிறார் தன்னை. அவன் புரிந்து கொள்ள இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். என்ன பாவம், எவ்வளோ எத்தனை வீடுகளுக்கு பாவம் போயிட்டுலாம் வந்திருக்கிறார் எல்லாம் எதற்காக? அவரும் பாவம் அந்த பக்திக்காகத்தான். சும்மா உக்காந்துட்டே இருந்தனே, ஒருத்தரும் காணோம் முறையெடுக்கிறார் கடைசியில். அந்த ஆதார்லால் சென், ஆதார்லால் சென் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, உதவி நீதிபதி அப்படி தான். அவர் தான் இந்த மாதிரி வண்டி வச்சு வந்துடுவார், வந்து குருமார் கும்பிட போட்டு ஒரு தூக்கம் போட்டு போவார். மனது எல்லாம் குருதேவர்கிட்ட இருந்தது. குருதேவர் சொல்வார், என்ன முக்கியம், இந்த கவர்ச்சி, கவர்ச்சி பக்தி என்றால் என்ன, அந்த கவர்ச்சி தாய் குழந்தை மேலே இருக்க கவர்ச்சி இதெல்லாம் சொல்கிறார்ல, இயல்பான நாட்டம் முதல் செயற்கையாக இருக்கு, அது இயற்கையாக ஆக வேண்டும். அப்போ கடைசியில் அந்த இவர்
குதிரை சவாரி செய்யும்போது கீழே விழுந்து இறந்து விடுகிறார். அப்போ குருமஹாராஜ் அழறாராம், சொல்கிறாராம், அம்மா என்னை இந்த உலகத்திலே பக்தர்களுடன் சேர்ந்து வாழுமாது பணித்தாய், ஆனால் பார்த்த என்ன செஞ்சிருக்க, எனக்கு எத்தனை வேதனை, 3 நாட்கள் எழுந்திருக்கவில்லை, படுத்த படுக்கையாக இருந்தாராம், ஆதர்லால் போயிட்டான். என்ன மாதிரியான இறைவன் பக்தனுக்காக அழுகிறார் பாருங்க, இங்கே எழுதுறார், அவதார புருஷரான குருதேவர் தனது பக்தனுக்காக இப்படி அழுது புலம்பியதை எண்ணி பார்க்க வேண்டும், தியானிக்கணும். பகவான் பக்தனுக்காக அழுதார். அவன் என்ன செஞ்சிட்டான், சாதனை செய்யலை, ஆனால் மனப்பூர்வமாக நேசித்தான். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், பகவானை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? இப்படித்தான். சத் சங்கத்திற்கு வந்து பக்தர்கள் கிடைக்க மாட்டாங்க. இந்த ரோட்டில் போனால் 5 நிமிஷத்தில் இதோட 5 மடங்கு கூட்டத்தை பார்த்தல. பக்தர்கள் அது அவனுடைய படைப்பு, பகவானுடைய படைப்பு, அவன் உண்டாக்குகிறான் பக்தர்கள். இப்போ பக்தர்கள் சாது சங்கம், சத் சங்கம், அவனுடைய நாமம், அவனுடைய ரூபம், லீலை, இதில் ருசி ஏற்பட வேண்டும், ருசி ஏற்பட வேண்டும். திரும்ப 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 குருமா சொல்கிறார்ல, உலகிற்காக உலக சுவாமி குடம்பிடமா உடனே வருது கண்ணீர் என்று. பகவானுக்காக ஒரு சட்டு வராது, கஷ்டம். ஏன்? நீ தான் மாயை அப்படி பண்ணிடுச்சு, நீ தான் காரணம் சொல்ல. குருமஹாராஜ், கண்ணீர் வரமாட்டேன், பக்தி வரமாட்டேந்து சொல்லு, பகவான்கிட்ட சொல்லு, அப்படி சொல்லி அழு, பக்தியை கொடு, பக்தியை கொடு, பக்தியை கொடு, இதுதான் பிரார்த்தனை, பக்தியை கொடு என்று. இப்படி குருதேவர் தன்னை வழங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் குருமார் தோன்றி எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு, எத்தனை பக்தர்கள், எத்தனை சாதுக்கள், எத்தனை பேர் பேறு பெற்றிருக்கிறார்கள், இன்னும் வந்துட்டுருக்காங்க, புதுசாக வராங்க, எங்கேருந்து வராங்க, யார் சொல்லி வராங்க, எப்படி கேட்டீங்க, யாரோ அவர் சொன்னார், எப்படி தெரியும், ஏதோ லைப்ரரி கதை புக் எடுக்கலாம் பார்த்தேன் சுவாமி, ஏன்னா ராமகிருஷ்ண புக்குன்னு இருந்தது, என்னதான் ராமகிருஷ்ண புக்குன்னு புரட்டினேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு அம்மா வேடிக்கை சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி கேதுன்னு, இல்லை என் கணவரை நான் மார்க்கெட்டு போயிட்டு வருவேன், என் கணவரோட வீட்டுக்கு திரும்புவேன், அவர் கார் வச்சுருப்போம், அந்த காரில் திரும்புகிறான், அவர் ப்ரொஃபஸர், அப்போ வரத்துக்கு லேட் ஆகும் சில சமயத்தில், அப்போ அவருடைய ரூம் ஸ்டாஃப் ரூம் இருக்கும்ல, அதில் போய் வெயிட் பண்ணுவேன். அப்போ இன்னொரு பேராசிரியர், இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கும் தெரியும், அந்த பேராசிரியர் அங்கே இந்த அம்மா நல்ல பழக்கம், அங்கே போய் இவர் வர லேட்டானா அங்கே போய் இருப்பாங்களாம். இப்போ அந்த பேராசிரியர் வந்து உக்காந்தன்னா அவர் கவனிச்ச மாதிரியே தெரியல, இப்படி இன்னும் புஸ்தத்தில் ஆழ்ந்து இருக்கிறார். இந்த அம்மா 2 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்தாங்க, ஒரு வேணுன்னு அவங்கள சீண்டினாங்க, பா என்ன அப்படின்னா விழுந்து படிக்கிறீங்க அப்படின்னு சீண்டினாங்களாம். அவரை தலையை தூக்காம அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரான். அதுக்குமே கணவன் வந்தாராம், வா போலாம் போலாம் லேட் வச்சுவான்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து திரும்ப அதேமாதிரி போயிருக்கும், திரும்ப அதே ப்ரொஃபஸர் உட்காந்துருக்கார், அவர் வர்றது லேட் ஆச்சு, அதே ப்ரொஃபஸர் உட்காந்துருக்கார், அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாரான். அப்போ இந்த அம்மா என்ன அன்றைக்கி என்னமோ அப்படின்னும் வந்தது கூட கவனிக்காமல் அப்படின்னும் அப்படி அவ்வளோ மொழி படிச்சிங்களே, என்னது அந்த புஸ்தகம் அப்படின்னா, இரு இன்னும் டிராயர் தந்தாரான், எடுத்து கொடுத்தார், என்னென்னா காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணன். அது வீட்டுக்கு கொண்டாங்களாம், அது முடிக்கிற வரைக்கும் நான் ராத்திரிலாம் படிச்சுட்டு இருந்தேன் நாங்கள், அவ்வளோதான். என்ன பெரிய பக்தர் அந்த அம்மா. அந்த அம்மா கடைசியில் ஏதோ வியாதி என்னமோ உடம்பெல்லாம் அந்த மாதிரியான வலி நரம் என்னென்னமோ வைத்தியம் பார்த்தாங்க. இப்படி கொஞ்சம் செஞ்சாலும் போதும், அப்படியே செஞ்சாலும் போதும்,
ஷூட்டிங் பெயின்னுவாங்க. நான் போய் பார்த்தபோது அப்படியே ஒரு ஒரு ஒரே ஒரு பொசிஷனில் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே நாங்கள் நிட்டா கடைசியில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சாப்பிடவே மாட்டேன். குருதேவர் முடிவு பண்ணிட்டார், வா வந்து சேருன்ட்டார். எல்லாம் கணவன் மகன்லாம் பார்த்துட்டே இருக்க என்னுடைய கஷ்டத்தை, இந்த கஷ்டத்தை நீட்டிக்க விரும்புகிறீங்களா? ஆ, அஞ்சு நாள் என்னமா தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது அப்படியே ஒரே பொசிஷனில் இருந்து குருதேவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. பாருங்க, குருதேவரே மார்க்கம், குருதேவரே இலக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.